முதல் வணக்கம் தமிழுக்கு, மிகப்பெரிய வணக்கம் தமிழர்களுக்கு. இன்னைக்கு நம்ம பெரிய மனிதர்களின் சின்ன சரித்திரத்துல ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவின் புனித மகள், இந்தியாவின் புனித மகள் என்று அழைக்கப்படுற திருவையாடி வள்ளியம்மையோட வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் சின்ன ஒரு சரிதமா பார்க்க போறோம். இந்த திருவையாடி வள்ளியம்மையை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனா எந்த நாட்டுல இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மள ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். அந்த ஒரு சிலருக்கு தெரியாத காரணத்துக்காண்டிதான் இந்த அவங்களோட ஒரு முழு வரலாறை எடுத்துட்டு வந்து சொல்ல போறோம். இந்த நிகழ்ச்சி பேசப்பட போகுது. இந்தியாவின் புனித மகள் திருவையாடி வள்ளியம்மையின் வாழ்க்கை வரலாறு இன்றைக்கான நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருவையாடி வள்ளியம்மை, திருவையாடி வள்ளியம்மையினோட பிறப்பு முத பார்க்கணும். மயிலாடுதுறை அடுத்த தில்லையாடியை சேர்ந்தவர் நெசவு தொழிலாளி முனுசாமி. இந்த நெசவு தொழிலாளி முனுசாமி தன்னோட வணிகத்துக்காண்டியும் தன்னோட தொழிலுக்காண்டியும் தென்னாப்பிரிக்கா போறாரு. தென்னாப்பிரிக்கா போயிட்டு அங்க ஜோனன்பர்க் என்ற ஒரு நகர்ல வந்து தன்னோட நெசவு தொழிலை தொடர்ந்து செஞ்சு கொண்டுகிட்டே இருக்காரு. அங்கதான் முனுசாமிக்கும் மங்கம்மாளுக்கும், மங்கம்மாள் என்ற தம்பதிக்கு தில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து வாழ்ந்துட்டு வருது. இந்த பெண் குழந்தைக்கு தென்னாப்பிரிக்கா நகரம் ஃபுல்லாமே சென்று பார்க்குது. எல்லா இடத்துலையுமே வந்து ஆங்கிலேயரோட அடக்குமுறையை பார்த்து இது இந்த பெண் வந்து போராட்டத்தில் ஈடுபடணுன்றதுல சின்ன வயசுல இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து எழுது. குறிப்பா இவங்களோட வாழ்க்கை வரலாற்றுல போராட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. எந்த இடம்னா கிறிஸ்துவ வேதாலயத்துல நடக்கிற திருமணம் மட்டும்தான் சட்டப்படி செல்லும், மற்ற திருமணங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா ஆங்கிலேய ஆட்சி முறைகள்ல வந்து சொல்லப்படுது. தென்னாப்பிரிக்கா ஆங்கிலேய ஆட்சியர்கள் வந்து சொல்றாங்க. இதை எதிர்த்து ஒருத்தர் போராடுறாரு. இதை எதிர்த்து வழக்கறிஞர் ஒருத்தர், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொல்லப்படுற வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்துல இணைறாங்க திருவையாடி வள்ளியம்மை, இணைந்து அறவழியில போராடுறாங்க. இது மட்டும் அல்லாது எல்லா இந்தியர்களுக்கும் தலைவரின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய அரசு வந்து போடப்படுது. இந்த தலைவரியை எதிர்த்தும் இந்த திருவையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. காந்தியடிகளோட தலைமைக்கு கீழே இவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போராட்டம் நடந்து கொண்டே போய்கிட்டே இருக்கு. இவங்க திருவையாடி வள்ளியம்மை வந்து சிறையில வந்து அடைக்கப்படுறாங்க. சிறையில அடைக்கப்பட்டு 1913 திருவையாடி வள்ளியம்மை வந்து சிறையில இருந்து விடுவிக்கப்படுறாங்க. டிசம்பர் மாசம் விடுவிக்கப்படுறாங்க. ஆனா திருவையாடி வள்ளியம்மை சிறையில இருந்து வெளியே போறதுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தலைவரி இன்னும் நீக்கப்படல. தலைவரி என்ற ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல வந்து இன்னும் வந்து அந்த தலைவரியை வந்து ஆங்கில அரசு நீக்கப்படும்னு சொல்லிட்டு சிறையிலே இருக்காங்க. சிறையில வந்து இவங்க வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அப்பயும் டிசம்பர் மாசம் வெளியே போங்கன்னு சொல்லி வந்து சிறையில சொல்றாங்க. இருந்து போகாம சிறையிலே வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. சிறையில போராட்டம் மேற்கொண்டு அந்த வரியை நீக்கி மறுபடியும் சிறையிலிருந்து வந்து வெளியே போறாங்க. இப்படி தன்னோட வாழ்க்கையில வந்து முழுக்க முழுக்க போராட்டம் நடத்தி கொண்டுட்டே வராங்க. முக்கியமான சில போராட்டங்களை வந்து நம்ம பார்ப்போம். ஆங்கிலேயர்களோட ஆட்சி முறையில வந்து தென்னாப்பிரிக்கால இந்தியர்கள் அடக்குமுறை ஆட்சி வந்து ஏகப்பட்ட அடக்குமுறை ஆட்சி வந்து நடத்தப்பட்டது. இதை வந்து காந்தியடிகள் எதிர்த்து போராடுறாரு. இவங்களுக்கு இணையாக திருவையாடி வள்ளியம்மையும் கூட சேர்ந்து வந்து போராடுறாங்க. ஒரு முறை ஆங்கிலேயர் ஒருவர் வந்து காந்தியை நோக்கி துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன் வராரு, சுட போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ திருவையாடி வள்ளியம்மை வந்து முன்னின்று முத என்ன சுடுங்க, அடுத்து காந்தியை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் மூலம் தன்னோட வீரத்தை வந்து அங்க நிலைநாட்டியிருக்காங்க திருவையாடி வள்ளியம்மை அவர்கள். இது மட்டும் அல்லாது ஒரு ஆங்கிலேயர் என்ன சொல்றாருன்னா, எங்க இருந்து தஞ்சம் பொழைக்க வந்த அகதிகளா வந்து இருக்காங்க. இவங்களுக்கு சொந்த கொடி கூட இல்லாத ஒரு கூட்டத்துக்கு வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரோசப்படுற அளவுக்கு சொல்றாரு. கொடி கூட இல்லாத அகதிகளுக்கு ஏன் நம்ம வந்து இன்னும் அடக்குமுறை ஆட்சியை வந்து நம்ம இன்னும் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் சொல்றாரு. அதை கேட்டு திருவையாடி வள்ளியம்மை தன் சேலையில ஒரு பகுதியை கிழிச்சு இதுதான் என்னோட கொடி, இதுதான் என்னோட கொடின்னு சொல்லிட்டு மூஞ்சர் விட்டேறாங்க. விட்டேறிஞ்சது மட்டும் அல்லாது, நாங்க வந்து அகதிகள் கிடையாது, நாங்களும் வந்து இங்க வந்து போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற நாங்கள் வந்து அகதிகள் கிடையாது, எங்களுக்கும் வாழ் உரிமை வந்து சொந்தம்தான் சொல்லிட்டு திருவையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்து சொல்றாங்க. காந்தியடிகள் திருவையாடி வள்ளியம்மை கிட்ட இருந்துதான் வந்து சுதந்திர போராட்ட உணர்வு வந்து கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து திருவையாடி வள்ளியம்மையிடம் இருந்துதான் சுதந்திர போராட்ட உணர்வுன்ற ஒரு உணர்வு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. அந்த அளவுக்கு திருவையாடி வள்ளியம்மையினோட போராட்டம் அந்த அளவுக்கு மிக பெருசா இருந்திருக்கு. திருவையாடி வள்ளியம்மை சிறைக்கு சென்றிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல சிறையில வந்து சுகாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக எதிர்க்கப்பட்டிருக்கு. இதனால நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இது சிறையில இருந்து வெளிவந்து 10வது நாள் 1914 வந்து திருவையாடி வள்ளியம்மை தன்னோட பிறந்த தினமான பிப்ரவரி 22 இறந்துடுறாங்க.
சிறையில வந்து சுகாதாரம் கம்மியா இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி காய்ச்சல் நோய்வாய்ப்பட்டு திரையாடி வள்ளியம்மையை வந்து இறந்துடுறாங்க. திரையாடி வள்ளியம்மையை வந்து போற்றும் விதமாக தமிழகத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடின்ற ஒரு வட்டத்துல வந்து திரையாடி பகுதியில வந்து ஒரு மணிமண்டபம் வந்து தமிழக அரசால் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மணிமண்டபத்தை வந்து 1915 ஜூலை மே மாசம் வந்து காந்தியடிகள் வந்து பார்க்க வராரு. அங்க வந்து அவர் அமர்ந்த ஒரு இடத்த வந்து தூணாக கட்டியிருக்காங்க. திரையாடி வள்ளியம்மைக்கு வந்து ஒரு மணி மண்டபம் வந்து கட்டித்தரப்பட்டிருக்கு. காந்தியடிகள் வந்து கிட்டத்தட்ட 100 காலம் ஆயிருச்சு. 2015 வரையிலும் கிட்டத்தட்ட 100 காலம் ஆயிருச்சு இந்த வீர பெண்மணியினோட வரலாறு பேசுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து ஒரு 16 வெறும் 16 உயிரை இழந்த திரையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்து போராடி அந்த வேகப்பட்ட போராட்டத்தை வந்து திரையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இந்தியாவின் புனித மகள் திரையாடி வள்ளியம்மை. இவங்களோட சரித்திரத்தை தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். நம்மள ஒரு சிலர் திரையாடி வள்ளியம்மை வந்து இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராடி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் நம்மள எண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. திரையாடி வள்ளியம்மை தான் வாழ்ந்த தென்னாப்பிரிக்காவில தான் அவங்களோட சுதந்திரத்துக்காண்டி வந்து போராடி இருக்காங்க. இந்த வீர பெண்மணி தென்னாப்பிரிக்கால போராடி இருக்காங்க. இருந்தாலும் தமிழ் வம்சாவளியை சேர்ந்த இவங்க தான் திரையாடி வள்ளியம்மை அவர்கள். இந்த திரையாடி வள்ளியம்மையினோட வரலாறு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் இந்த திரையாடி வள்ளியம்மையை வந்து மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இந்து சுதந்திரத்துக்கு இருந்திருக்காங்கன்றதை எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், பை.